சென்னையில் நடைபெற்ற திராவிட இயக்கத்தாளர் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசும்போது, திராவிட இயக்கம் ஒரு கொள்கை குடும்பம், தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வருகிறது, தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம், காலை சிற்றுண்டி, பெண்களுக்கு இலவச பேருந்து, மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்டவை உதாரணம். வருகிற செப்டம்பர் 15 கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 1 கோடி மகளிர் பயன்பெற உள்ளனர். மகளிர் உரிமை திட்டம் சிலருக்கு எரிச்சலையும் பொறாமையையும் ஏற்படுத்தியுள்ளது. அதனால் அவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசிக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நம்முடைய நலத்திட்டங்களை விமர்சிப்பவர்களை பார்த்து நிறைய பதில் கேள்வி கேட்க முடியும். இந்திய நாட்டிற்கு இன்று ஆபத்து வந்துள்ளது. இந்த ஆபத்திலிருந்து நாட்டினை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு உள்ளது. நமது ஆட்சிக்கு ஆபத்து வந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டாம். இம்மியளவும் பயப்படாமல் கொள்கை லட்சியத்தை மனதில் வைத்துக் கொண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். பிரதமர் என்ற நிலையில் இருப்பதை மறந்து மோடி எதையதையோ உலறிக் கொண்டிருக்கிறார். யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் கவனம் தேவை. யார் ஆட்சி இருக்கக்கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு எதிர்க்கட்சிகள் கூட்டம் நடைபெற்றது. நாட்டிற்கு நல்லதை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்துள்ளன என அவர் கூறினார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தேர்தல் பயம் வந்துவிட்டதால் பாஜக அரசு 2014 கொடுக்காத வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார் என தெரிவித்துள்ளார். முன்னதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பொது நிகழ்வில் பேசிய போது, திமுக அரசு வாக்குறுதியை நிறைவேற்றி வருவது சிலருக்கு எரிச்சலை ஊட்டுகிறது, அதனால் நமது திட்டத்தை விமர்சிக்கின்றனர். 2014 பாஜக அரசு ஆட்சி பொறுப்பிற்கு முன் கொடுத்த வாக்குறுதியில் வெளிநாடுகளில் உள்ள கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொரு குடிமகனின் வங்கிக் கணக்கில் 15 லட்சம் வழங்குவதாக அறிவித்தது என்னானது என்றும், 15,000 கூட வழங்கவில்லை என்றும் கூறியிருந்தார். இதற்கு அண்ணாமலை பதிலளித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அவர் தனது ட்விட்டில், வெளிநாடுகளில் அவ்வளவு பணம் ஊழல்வாதிகள் பதுக்கி வைத்துள்ளனர் என்றுதான் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்தார். அந்த பணத்தை ஒவ்வொரு இந்திய குடிமகனின் வங்கிக் கணக்கில் செலுத்துவோம் என கூறவில்லை என்று பதிலளித்திருக்கிறார். திமுகவினர் போன்ற ஊழல்வாதிகள் என்று பிரதமர் குறிப்பிடவில்லையே, தங்களுக்கு ஏன் இவ்வளவு பதட்டம் வருகிறது என்று கேள்வி எழுப்பிய அண்ணாமலை, கடந்த 9 ஆண்டுகளில் 1.25 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கருப்பு பணம் மீட்கப்பட்டுள்ளது என்பதும், 11 கோடி ரூபாய் விவசாய பெருங்குடி மக்களுக்கு வருடம் 6,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருவதும் திமுகவுக்கு தெரியாமல் இருப்பது ஆச்சரியம்தான் என்றும் பதிவிட்டிருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநர் ஆர் என் ரவி குறித்த குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய தனது புகார் கடிதத்தில், ஆளுநரின் செயல்பாடுகள் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் எதிராக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது இந்திய நாடு இறையாண்மை மிக்க மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு. இதில் ஆளுநருக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் ஆர் என் ரவி ஆளுநர் பதவி வகிக்க தகுதியற்றவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல்வாதியாக மாறும் ஒருவர் ஆளுநர் பதவியில் தொடரக்கூடாது. மாநில அரசின் கொள்கைக்கு எதிராக ஆளுநர் செயல்படுவது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் முன் வடிவுகளுக்கு தேவையில்லாமல் காலதாமதம் செய்து வருவதாகவும் தனது கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வப்போது அரசியல் கருத்தையும் சர்ச்சையாக பேசி வருவதையும் நோக்கமாக கொண்டுள்ள ஆளுநர் ரவி, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடர சிபிஐ வேண்டுகோள் கொடுத்ததும் காலதாமதம் செய்து வருவது அவரின் அரசியல் சார்பையும் ஒருதலை பட்சமானவர் என்பதையும் வெளிக்காட்டுகிறது. இதனால் உயர் பதவியில் வகிக்க ஆர் என் ரவி தகுதியற்றவர் என்பதை அழுத்தமாக தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், ஆளுநர் ரவி இந்த உயர் பதவியில் நீடிப்பது குறித்த முடிவை எடுப்பது தொடர்பாக குடியரசுத் தலைவரின் முடிவுக்கே விடுகிறேன் என கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் 15 பக்க புகார் கடிதம் அனுப்பியுள்ள நிலையில், இதுகுறித்து கோவையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கேட்டபோது, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அரசியல் சாசன பொறுப்பில் இருக்கும் முதலமைச்சர் ஆளுநரும் இணைந்து செயல்பட வேண்டும், அதுதான் தமிழக நலனுக்கு நல்லது என்று கூறினார். மேலும் அவர் கூறும்போது, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதனை செயல்படுத்துவதுதான் ஆளுநரின் கடமை. ஆளுநர் மற்றும் முதல்வரிடையே எந்தவித ஈகோவும் இருக்கக்கூடாது. ஆளுநர் என்பது நீதிபதிகளைப் போல. ஆளுநர் தனிப்பட்ட அரசியல் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரது அரசியல் கருத்தை வெளியில் சொல்லக்கூடாது என்று தெரிவித்தார். தவறு நடந்தால் சுட்டிக்காட்டலாம், ஆனால் அதை விட்டுவிட்டு அரசியல் கருத்து கொள்கைகளை சொல்லக்கூடாது. நீதிபதிகள், ஜனாதிபதி இவர்கள் எல்லாம் எங்கும் அரசியல் பேசியது கிடையாது. அதே போல ஆளுநரும் நடுநிலையான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தயாள அம்மாளுக்கு இன்று 90வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இந்த விழாவை ஒட்டி கோபாலபுரத்தில் விழாக்குளம் பூண்டது. கோபாலபுரம் வீட்டிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வருகை தந்தார். அவரை செல்வி உள்ளிட்டோர் வரவேற்று உள்ளே அழைத்து சென்றனர். இதையடுத்து சில நிமிடங்களில் மத்திய முன்னாள் அமைச்சர் மு க அழகரியும் அவரது மனைவி காந்திமதியும் வருகை தந்தனர். பின்னர் வீட்டில் கேக் வெட்டி விழா கொண்டாடப்பட்டது. தயாள அம்மாள் மகன்கள் மருமகளுக்கு ஆசி வழங்கினார். 2018 பிறகு முதல் முறையாக ஸ்டாலினும் அழகரியும் ஒரே வீட்டில் ஒரே நேரத்தில் வந்திருந்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து அமைச்சர் உதயநிதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், முதலமைச்சர் ஸ்டாலினும் மத்திய முன்னாள் அமைச்சர் அழகரியும் சந்தித்து பேசினர். ஸ்டாலினும் அழகரியும் எப்போது சண்டையிட்டனர், இப்போது சேர்ந்து கொள்வதற்கு என உதயநிதி கேள்வி எழுப்பினார். மேலும் திமுகவில் அழகிரி இணைவாரா என்ற கேள்விக்கு உதயநிதி தெரியவில்லை என பதிலளித்தார். 2014 திமுகவிலிருந்து நீக்கப்பட்டதும் அழகிரி புதிய கட்சி தொடங்குவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் தொடங்கவில்லை. அவர் எப்படியாவது திமுகவில் இணைந்துவிட வேண்டும் என முனைப்பு காட்டி வருகிறது. குறிப்பிடத்தக்கது, டெல்லியில் 40 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நேற்று கனமழை பெய்தது. இதுகுறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தியில்,
காலை 8:30 நிலவரப்படி கடந்த 24 மணி நேரத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 153 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த 2 முதல் 3 நாட்கள் வரை டெல்லியில் கனமழை தொடர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கனமழையால் டெல்லியின் பல பகுதிகளில் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் அரசு துறை அதிகாரிகள் பார்வையிட்டு நிவாரணப் பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கனமழை குறித்து வானிலை மையம் விடுத்துள்ள எச்சரிக்கை தொடர்ந்து டெல்லியில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறும்போது, திராவிட கட்சிகள் தவிர மற்ற கட்சிகள் வந்தால் கூட்டணி குறித்து பேசலாம். மீனவர்கள் கைது குறித்து அண்ணாமலையிடம்தான் கேட்க வேண்டும். ஆளுநர் மட்டுமல்ல, இந்த நாட்டில் உள்ள அனைவரும் அரசியல் பேச வேண்டும். அண்ணாமலை பேச வேண்டியதெல்லாம் ஆளுநர் பேசிவிடுவதால் அண்ணாமலைக்கு குழப்பம். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் செய்ய நீங்கள் யார்? ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் செய்த மக்களாட்சிக்கு விரோதமானது. விஜய் அரசியலுக்கு வந்து விடுவாரோ என்று சிலருக்கு பயம் உள்ளது என அவர் கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.